ஹரே கிருஷ்ணா இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நாம் பதினோராவது அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் பதினொன்றில் நாற்பத்தைந்தாவது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு இப்போது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ரெண்டு ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம் அந்த நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு பார்க்கறதுக்கு முன்னாடி நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சில் என்ன அர்ஜுனன் சொல்லியிருக்காருன்றதை கேட்டுட்டு படிச்சுட்டு ஒரு தடவை போயிடலாம் நாற்பத்தி நாலில் என்ன அர்ஜுனன் சொல்லியிருக்காருனா நீரே பரமபுருஷ பகவான் ஒவ்வொரு உயிர் வாடியாலும் வந்திக்கப்பட வேண்டியவர் இவ்வாறாய் எனது வணக்கங்களை சமர்ப்பிக்க கீழே விழுந்து நமஸ்கரித்து உமது கருணையை நான் யாசிக்கின்றேன் எவ்வாறு ஒரு மைந்தருடன் தந்தையும் நண்பனுடன் நண்பனும் பிரியமானவளுடன் காதலனும் தவறுகளை பொறுப்பாரோ அதுபோன்றே உமக்கு நான் செய்திருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் பொறுத்து அருள்வீராக அர்ஜுனன் பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கப்புறம் அவர் இதுக்கு முன்னாடி ஒரு பகவானை வந்து வெறும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கசின் பிரதராக அதாவது தன்னுடைய சகோதரராக கூட பிறந்த சகோதரராக இல்லாமல் சித்தப்பா இல்லை வந்து மாமா வழி வந்த சகோதரராகவும் பகவானை பார்த்தார் நண்பனாக பார்த்தார் ஸோ அப்போ பகவானை ஒரு சதா சாதாரண விஷ் ஒரு 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 மனிதராக நினைத்து பல நேரங்களிலே கிருஷ்ணர் ப கிருஷ்ணரிடம் அர்ஜுனர் பழகி இருக்கிறார் ஸோ அப்பேற்பட்டவர் வந்து இந்த அர்ஜுனர் வந்து விஸ்வரூபத்தை பார்த்த உடனே ரொம்ப வருத்தப்பட்டார் நான் எப்படிலாம் சாப்பிடும்போது இல்லை கூட இருக்கும்போது பல நேரங்களில் என்னையும் அறியாமல் நான் வந்து உனக்கு அபச்சாரம் செஞ்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த மன்னிப்பை கேட்குறார் ஸோ இங்கே எப்படி அதுக்கு ஒரு உதாரணமாக எப்படி ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகன்கிட்ட மன்னிப்பாங்களோ நண்பன் ஒரு நண்பன்கிட்ட மன்னிப்பானோ எப்படி வந்து ஒரு காதலிக்கிட்ட காதலன் மன்னிப்பானோ அந்த மாதிரி நீ வந்து நான் செஞ்சதை தவறையெல்லாம் பொறுத்து அருள அருள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அடுத்து நாற்பத்தஞ்சில் என்ன சொன்னார்னா இதுவரையில் நான் என்றுமே காணாத விஸ்வரூபத்தைக் கண்ட பிறகு மிகவும் மகிழ்வுற்றிருக்கிறேன் அதே சமயத்தில் அச்சத்தினால் எனது மனம் குழம்பி இருக்கின்றது எனவே என் மீது கருணை காட்டி மீண்டும் உம்முடைய பரமபுருஷ பகவான் உருவத்தை காட்டியருளும் இறைவரே அகிலத்தை அடைக்கலமே ஸோ உங்களுடைய விஸ்வரூபம் நான் கேட்டோன்னு நீங்கள் காமிச்சிங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் அதே சமயத்தில் பயத்தையும் கொடுக்குது ஏன்னா அந்த விஸ்வரூபம் அகிலத்துடைய உருவம் அவ்வளோ பெரிய உருவம் பகவான் இந்த பௌதிக உலகத்தில் எப்படியெல்லாம் சிருஷ்டிக்கிறார் எப்படியெல்லாம் பரிபாலிக்கிறார் எப்படியெல்லாம் அழிக்கிறார் என்பதை கா காண்பித்த அந்த உருவம் அதை பார்த்தோன்னா எனக்கு மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு என் மேல கருணா காமிட்டி உங்களுடைய பரமபுருஷ பகவான் உருவத்தை காட்டி அருளுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார் இப்போ நாற்பத்தாறுல அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னு அதை பார்க்கலாம் பதினோராவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமி துவாம் ததைவ தேனேண சதுர்புஜேன சகசிரபாகோ பவா விஸ்வமூர்த்தே இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்க்கும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஷீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு விஸ்வரூபமான இறைவனே சிரத்தில் மகுடத்துடனும் கைகளில் கதை சக்கரம் சங்கு தாமரை மலர் தாமரை மலர் இவற்றுடனான உமது நான்கு கரங்களுடைய உருவத்தில் உம்மை காண நான் விரும்புகிறேன் அவ்வுருவத்தில் உம்மை காண ஆவலாக இருக்கிறேன் அதாவது பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கப்புறம் அவர் டைரெக்டாக கிருஷ்ணருடைய இரண்டு கைகளுடன் புல்லாங்குழல் ஏந்தி அந்த உருவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான்கு கைகளுடைய நாராயண ரூபத்தை அவர் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவர் ஆசைப்பட்டார் விஸ்வரூபத்தை பார்த்தோன்னா பயந்தவர் பகவான் தான் தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் கிருஷ்ணரை டைரக்டா பார்க்காம அந்த உருவத்துக்கு வராமல் எதுக்காக இந்த நான்கு கைகளுடைய ரூபத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அப்படின்னா எல்லோருக்கும் கிருஷ்ணருக்கும் நாராயணருக்கும் வித்தியாசம் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக பாகவதத்தில் அதாவது ஏ தேச்சா அம்சகலா பும்சகா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இதுவரைக்கும் இருபத்தி நான்கு அவதாரங்களை நான் வர்ணித்தேன் பத்து அவதாரம்லாம் இருபத்தி நாலு அவதாரம் அந்த இருபத்தி நாலு அவதாரத்தை ஆறு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு மன்வந்திர அவதாரம் குண அவதாரம் மன்வந்திர அவதாரம் குண அவதாரம் லீலா அவதாரம் யுகாவதாரம் புருஷ அவதாரம் சக்தி ஆவேஷ அவதாரம் அப்படின்னு ஆறு விதமான அவதாரங்களாக பிரிக்கப்பட்டு இருபத்தி நான்கு அவதாரங்கள் வருது அந்த இருபத்தி நான்கு அவதாரத்தில் சிலது பகவானுடைய டைரக்டான அவதாரம் சிலது அந்த அவதாரத்திலேருந்து வரக்கூடிய இன்னொரு சின்ன அவதாரம் அதாவது பகவானுடைய அம்சம் அம்சத்தோடைய அம்சம் அப்படி வருது ஏ தேச்சா அம்சகலா பும்சகா ஆனால் என்ன சொல்லப்படுது கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு பகவானு சொல்லுது எல்லா அவதாரங்களும் பகவானுடைய அம்சம் இல்லை அம்சத்தோட வந்த அம்சம் ஆனால் பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அவர் ஸ்வயம் பகவான் அவர் அவதாரம் அல்ல அவதாரி அப்படின்னு தெளிவாக சொல்லப்படுது ஸோ அதை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் அர்ஜுனன் நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் நாராயணர் நீங்க தான் நாராயணிலிருந்து வந்தவர் நீர் அல்ல நீரே நாராயணர் பகவான் கிருஷ்ணருடைய அந்த புருஷ ஆரம்பிப்பது நாராயணர் மூலமாக என்பதை பாகவதத்தின் அந்த ஸ்லோகத்தை நிரூபணம் செய்வதற்காக இங்கே அர்ஜுனர் பகவானை நாராயண ரூபத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் சில நேரத்துல மக்களுக்கு அவர் ரெண்டு கையோட பார்க்கும்போது சராசரி மனுஷன் மாதிரி தெரியுது ஸோ நான்கு கைகளோட சங்கு சக்கரம் கதை பத்மம் அதாவது சங்கு சக்கரம் ஒரு கையில சங்கும் ஒரு கையில சக்கரமும் ஒரு கையில கதை இன்னொரு கையில தாமரை மலர் இப்படி தான் பகவானாக மக்கள் எடுத்துப்பாங்க கூடுமான வரைக்கும் ஸோ அவங்களுக்கு பகவானை காமிக்கணுன்றதுக்காக இந்த ரூபத்தை பகவான் காமிச்சிருக்கார் இதுக்கு முன்னாடி பகவான் இந்த நான்கு கை ரூபத்தை பலருக்கு காமிச்சிருக்கலாம் ஆனா இது ரொம்ப விசேஷமானதுன்னு அடுத்ததுல சொல்ல போறாரு உதாரணத்துக்கு வந்து தேவை தேவகிக்கும் வசுதேவருக்கும் சிறைச்சாலையில் மதுராவில் இருக்கக்கூடிய கம்சனுடைய சிறைச்சாலையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்தபோது அந்த குழந்தையே நான்கு கைகளோடு தான் இருந்தது சங்கு சக்கரம் கதை பத்மத்தோடு தான் இருந்தது தேவைக்கு பார்த்து பயந்தாங்க ஐயோ ஏற்கனவே கம்சன் வந்து என்னுடைய அண்ணா கம்சன் வந்து பகவான் பிறக்க போகிறார் தன்னை அடிக்கப் போகிறான்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் வந்து இவ்வளோ தெளிவாக வந்து சங்கு சக்கர கதை பத்மத்தோடலாம் பிறந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் தயவு செஞ்சு இரண்டு கை உள்ள சாதாரண குழந்தையாக மாறிவிடுங்கள் என்று தேவைக்கு பிரார்த்தனை செய்த பிறகு தான் பகவான் மாறுகிறார் இந்த மாதிரி பல நேரங்களில் பல பேருக்கு பகவான் காட்சி கொடுத்துருக்கலாம் ஆனால் இங்க அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூப காட்சி யாருக்கும் காமிக்காத ஒரு காட்சி இதுக்கு முன்னாடி அவர் அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பேசும் ஸோ இங்க பகவான் என்ன இங்கே காட்சி பா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு நாம வந்து கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள்தான்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து இந்த இதை கேட்குறார் விஸ்வரூபமான இறைவனை சிரத்தில் மகுடத்துடனும் கைகளில் உமது சங்கு சக்கரம் கதை தாமரை மலர் இவற்றுனாலும் உமது நான்கு கரங்களுடைய உருவத்தில் காண நான் விரும்புகிறேன் உருவத்தில் உண்மைக்கான ஆவலாக இருக்கிறேன் ரொம்ப ஆசையாக இருக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ அடுத்து பகவான் பேசுகிறார் நாற்பத்தி ஸ்லோகம் படிக்கலாம் ஸ்ரீபகவான் உவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதமாத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வம் அனந்த் அனந்தமாத்தியம்மே ஃபசன்யேனா திருஷ்டபூர்வம் ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுமணி பக்தி விதானி ஜெகத்குரு சிலபிரபூபாதர் மொழிபெயர்ப்பு பகவான் கூறினார் அன்புள்ள அர்ஜுனா எனது அந்தரங்க சக்தியால் இந்த ஜட உலக உலகத்திற்கு உள்ளே உனக்கு இந்த விஸ்வரூபத்தை மகிழ்வுடன் நான் காட்டுகின்றேன் எல்லையற்றதும் ஒளிரும் தேஜசை உடையதுமான இந்த உருவத்தை இதற்கு முன் உன்னை தவிர வேறு யாரும் கண்டதில்லை பகவான் என்ன சொல்றாருனா அன்புள்ள அர்ஜுனா எனது அந்தரங்க சக்தியால் இந்த ஜட உலகத்திற்கு உள்ளே உனக்கு இந்த விஸ்வரூபத்தை மகிழ்வுடன் நான் காட்டுகின்றேன் நான் உனக்கு காண்பித்த இந்த விஸ்வரூபம் இருக்கிறதே இந்த விஸ்வரூபம் எனது அந்தரங்க சக்தியால் பகவானுடைய அந்தரங்க அந்தரங்க சக்தி யார் ஸ்ரீமதி ராதாராணி அந்த ஸ்ரீமதி ராதாராணியுடைய கருணையால் உனக்கு என பகவான் பகவானுடைய தரிசனத்தை நாம் காண வேண்டும் என்று நினைத்தால் பகவானுடைய பக்தியை நாம் பெற வேண்டும் என்று நினைத்தால் பகவானுடைய அன்பை நாம் பெற வேண்டும் என்று நினைத்தால் பகவானுடைய கருணையை நாம் பெற வேண்டும் என்று நினைத்தால் அது நேரடியாக பகவான் கிட்டேந்து வராது ரெண்டு பேர் மூலமாக வரும் அந்த ரெண்டு பேர் யார் ஒன்று குரு முதல்ல குரு நமக்கு ஃபஸ்ட்டு கான்டாக்டு குரு தான் நம்மளுடைய குரு இருக்காரு அந்த குரு முதல் கனெக்ஷன் பகவான்கிட்ட போறதுக்கு நாம எந்த அளவுக்கு குரு சொல்றத நாம ஸ்ரத்தையா வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவான் மேல நமக்கு பிரீத்தி ஏற்படும் பகவானுக்கு நம்ம மீது பிரீத்தி ஏற்படும் நாம வந்து குரு சொல்கிறத நம்ம நிறைவேற்றுறதுனால குருவுக்கு எந்த லாபமும் இல்லை நமக்கு தான் லாபம் என்ன லாபம் கிருஷ்ண பிரேமை கிடைக்கும் கிருஷ்ணபக்தி கிடைக்கும் ஸோ முதல்ல குரு குருவை திருப்தி பண்ணணும் குரு சொல்கிறபடி நடக்கணும் குரு ரெண்டாவது யார் ஸ்ரீமதி ராணி பகவானுடைய அந்தரங்க சக்தி ஸோ குருவுக்கு நீங்கள் திருப்தி பண்ணுவதன் மூலமாக ஸ்ரீமதி ராதாராணி திருப்தி அடைகிறார் ஸ்ரீமதி ராதாராணியின் மூலமாக கிருஷ்ணருடைய அந்த தரிசனம் நமக்கு கிடைக்கிறது ஸோ பகவானுடைய அந்தரங்க சக்தினா ஸ்ரீமதி ராதாராணி அந்த ஸ்ரீமதி ராதாராணியுடைய ஒரு அந்தரங்க சக்தி யாருன்னா குருன்னு சொல்லலாம் ஸோ குரு மூலமாக ஸ்ரீமதி ராதாராணியும் ஸ்ரீமதி ராதாராணியின் மூலமாக கிருஷ்ணரையும் நாம் தரிசிக்க முடியும் ஸோ பகவானுக்கு என்ன சொல்ற தெளிவா என்னுடைய அந்தரங்க சக்தியால் இந்த பௌதிக உலகத்திற்குள் நான் உனக்கு மகிழ்ச்சியுடன் காட்டுகிறேன் பகவான் ஏதோ அதுக்கு தான் சம் சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தம் வார்த்தை இருக்கு பிரசன்னேன பிரசன்னம் அப்படின்னா மகிழ்ச்சி பிரசன்னா அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம் பிரசன்னேன மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியான மனதுடன் எனது அந்தரங்க சக்தியால் இந்த ஜட உலகிற்குள் இந்த விஸ்வரூபத்தை நான் காட்டுகிறேன் எல்லையற்றதும் இதுக்கு இதுக்கு வந்து ஒரு 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 பார்டரே கிடையாது ஒரு எண்டே கிடையாது எல்லையற்றதும் ஒளிரும் தேஜசை உடையதுமான இந்த உருவத்தை இந்த இந்த உருவம் இருக்கே அது கண் கூச செய்கிறது பிரபுபாதர் சொல்றாரு ஒரு சூரியன் நம்ம நேரடியாக பார்க்க முடியுமா கண் கூசம் ஸோ அந்த மாதிரி பகவானுடைய இந்த தேஜஸ் பகவானுடைய உடம்புல வரக்கூடிய தேஜஸ் கண்களை கூச செய்கிறது ஒளிரும் தேஜசையு உடையதுமான இந்த உருவத்தை இதற்கு முன் உன்னை தவிர வேற யாரும் கண்டதில்லை இதுக்கு முன்னாடி உன்னை தவிர வேற யாரும் பார்த்ததே இல்லை ஸோ சில பேர் வந்து சொல்லலாம் இல்லையே துரியோதனனை பார்க்க தூதுக்கு கிருஷ்ணர் போனப்போ கிருஷ்ணர் அங்கே வந்து ஒரு விஸ்வரூபத்தை காமிச்சாரு அப்படின்னு அந்த விஸ்வரூபம் முழுமையான விஸ்வரூபம் அல்ல பிரபுபாதர் ஆச்சாரியர் ரொம்ப தெளிவாக சொல்றார் துரியோதனனுக்கு தூதுக்கு சென்ற போது கிருஷ்ணர் காண்பித்த அந்த விஸ்வரூபம் ஒரு இந்த விஸ்வரூபத்துடைய ஒரு பகுதி அவ்வளவுதான் இட் இஸ் நாட் ஃபுல் விஸ்வரூபம் இங்கே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் காண்பித்த விஸ்வரூபம் தான் முழுமையான விஸ்வரூபம் அங்கே வந்து பகவான் தான் யாரு நிறுவனம் செய்வதற்காக அங்க ஒரு காமிச்சார் அங்கே மகிழ்ச்சியோட காட்டலை பகவான் துரியோதனனுக்கு பகவான் காண்பித்த அந்த விஸ்வரூபம் மகிழ்ச்சியுடன் காட்டவில்லை நீ எனது பக்தர்களுக்கு தேவையானவற்றை தரமளிக்கிறாயா என்ற என்ற கோபத்துடன் காண்பித்த விஸ்வரூபம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு பிரசன்னேன மனமகிழ்வுடன் நான் உனக்கு இந்த விஸ்வரூபத்தை இந்த பௌதிக கா காட்டியிருக்கிறேன் இதற்கு முன்பு உன்னை தவிர வேறு யாரும் இதை கண்டது இல்லை ரொம்ப இந்த சொல்றார் கைகளுடைய ரூபத்தை ஏன் பகவான் அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து எதற்காக பகவானுடைய நான்கு கைகளுடைய நாராயண ரூபத்தை காண விரும்புகிறார் என்றால் அனைவருக்கும் கிருஷ்ணர் பகவான் என்பதை நிரூபணம் செய்வதற்காக அதைத்தான் சொன்ன தேவகியுடைய அந்த தேவைக்கு கிருஷ்ணர் பிறக்கும் போதே நான்கு கைகளுடன் தான் பிறந்தார் அதுக்கப்புறம் அவர் சாதாரண குழந்தையாக மாறினார் ஏன்னா மூன்று ஜென்மங்கள் பகவான் பிறக்க வேண்டும் என்று என்ற வரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்திருந்தார் வசுதேவருக்கும் தேவகிக்கும் அதுதான் வாமனரா பிறக்கிறாரு அந்த மாதிரி ஒரு மூணு மூணு அவதாரங்கள் இருக்குது ஸோ அதில் பிறக்கும் போது ஓஹோ நம்மளுடைய நம்மளுடைய அந்த என்ன சொல்வது தவத்திற்கு கிடைத்த வரம்தான் பகவான் இந்த கிருஷ்ணர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பகவான் இந்த ரூபத்தை காண்பித்தார் பிரபுபாதர் இன்னொன்று என்ன சொல்கிறார் இந்த விஸ்வரூபத்தை காட்டும்போது அர்ஜுனன் மூலமாக மற்றவர்களும் இதை கண்டார்கள் தேவாதி தேவர்களும் கண்டார்கள் சிஷ்யர்களும் கண்டார்கள் ஆனால் அந்த பக்கம் யாரும் பார்க்கல துரியோதனன் சைட்லேருந்து யாரும் பார்க்கல ஏற்கனவே காமிச்ச ரூபத்தையே மறந்து போயில் அவன் போட்டிக்கு வந்திருக்கான் ஏற்கனவே பகவான் தன்னுடைய சிறிய அளவிலான விஸ்வரூபத்தை காண்பித்து விட்டார் துரியோதனனுக்கு சபையில் ஆனால் அதை மறந்து பகவான் இந்த பக்கம் இருக்கும் போட்டியிட்டு போட்டிட்டு விடலாம் என்ற மமதையில் துரியோதனம் வந்து நிற்கிறான் இதுதான் பகவான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதமும் இந்த மறதி தான் மிகப்பெரிய சாபமும் இந்த வரம் தான் இந்த மறதி தான் ஒன்று பூர்வ ஜென்மத்தில் நாம் என்ன செஞ்சோன்றத இந்த ஜென்மத்தில் டோட்டலாக மறந்துடுறோம் சில பேர் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்றிகளையே மறக்கிறார்கள் அது வேற ஆனால் பொதுவாக மரதி என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதம் என்னன்னா பூர்வ ஜென்மத்தில் நடந்து நமக்கு ஞாபகமே இருக்காது அப்பப்போ மறந்துடும் இந்த மறதியை வந்து தர்மர் அதாவது திருதராஷ்டிரர் சாரி திருதராஷ்டிரர் இல்லை யுதிஷ்டிரர் அர்ஜுனனுடைய அண்ணன் பஞ்ச பாண்டவர்களே முதன்மையானவர் அவர் வந்து பஞ்ச பாண்டவர்களும் அந்த நான்கு பேரும் வந்து ஒரு நீரில் வந்து தண்ணி குடிக்க போகும்போது எல்லாரும் அந்த அந்த நீரில் இருக்கக்கூடிய ஒரு தேவதை முழுங்கிடுது அப்போ அந்த தேவதை வந்து அஞ்சு கேள்வி கேட்குறாருக்கு பதில் சொல்லணும்னு சொல்லும்போது அதில் ஒரு கேள்வி கேட்குது உலகத்திலேயே ஆச்சரியமான விஷயம் எது இந்த உலகத்தில் ஆச்சரியமான விஷயம் எது என்னன்னா அதுக்கு அதுக்கு யுதிஷ்டர் சொல்றார் நம் கண் முன்னால் பலரும் தினமும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் நம் கண் முன்னால் பலரும் வியாதியில் மாட்டி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நம் கண் முன்னால் வயோதிகம் அந்த வயசு வந்து நடக்க முடியாம கண்ணையே திறக்க முடியாம உடம்பே சுமையாக மாறக்கூடியவர்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த உடம்புக்கு இந்த மூச்சு விடுறதே ஒரு கஷ்டமான ஒரு வா வாழ்க்கையாக வாழ்ந்து இருக்கக்கூடிய வயதானவர்கள் இருக்கிறார்கள் வயோதிகர்கள் இருக்கிறார்கள் வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள் உடல் ஊனமுற்றவர்கள் இருக்கிறார்கள் கண் முன்னால் முதல் நாள் ராத்திரி வரைக்கும் நான் 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 என்று பேசிக் கொண்டிருந்தவன் வாழ்வாதாரத்திற்காக வாழ் வாழ வேண்டும் என்பதற்காக பலரையும் துன்புறுத்து கொண்டிருப்பவன் மறுநாள் மூச்சிலாக வெறும் பொணமாக மரக்கட்டையாக கிடக்கிறான் அவனை கொண்டு போய் எரிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறோம் டெய்லி பல பேர் சாகிறாங்க எரிக்கிறான் புதைக்கிறான் ஆனாலும் மனிதர்கள் இதை மறந்துவிட்டு நான் இன்னும் எத்தனையோ வருடங்கள் வாழப்போகிறேன் என்று மேலும் மேலும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே இதுதான் உலகத்திலே ஆச்சரியமான விஷயம் இதுதான் பகவான் நம்ம கொடுத்துருக்க மறதி மறந்துடும் வாழ்க்கையில் கண்ணுக்கு நேராக பார்க்கறத உடனே மறந்துடும் மறந்து மறந்து மறுபடியும் மறுபடியும் இந்த உடனுக்காக எந்த பாவத்தை வேண்டுமானால் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அந்த மறதியை தான் அர்ஜுனனுக்கு அந்த துரியோதனனுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சதுக்கு அப்புறம் பகவான் கொடுத்தார் ஸோ இந்த மறதி பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை மறந்து நாம் இந்த ஜென்மத்தில் வரும்போது இதுதான் தந்தை தாய் என்ற ஒரு விஷயத்துக்கு போகிறோம் இது வரப்பிரசாதம் ஏன்னா பழசையே நினச்சிட்டு இருந்தால் வாழ முடியுமா ஆனால் நான் இந்த உடல் அல்ல என்ற ஒரு அனுபவத்தை நம் கண் முன்னாலே பகவான் பல நேரங்களில் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆனால் நாம் அதை மறந்து நான் இந்த உடலை நினைத்து கொண்டு இருக்கிறோமே இது நமக்கு இருக்கக்கூடிய சாபம் ஸோ பகவான் நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி இந்த விஸ்வரூபத்தை யாரும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முடிச்சிருக்கார் இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு பகவானுடைய ஹரே கிருஷ்ண மகா சொல்லி நாம் இன்றைய நாளை தூங்கலாம் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे गीता की जाए। जगत गुरु जगदुरुशील प्रभुपाद की जय गुरुदेव की जाए